Hi friends, welcome back to my channel Home Entertainment and Vlog. So இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி, எம்மியான ரெசிபி பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் தான் பண்ண போறோம். சோ பாசிப்பருப்பு எடுத்துக்கோம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. வாங்க உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். ஏ தேங்க்யூ சொல்லாத, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க, இப்போ தான் ஸ்டார்டே பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியானம் லன்ச் ரெசிபிஸ். ஸோ அன்னைக்கு நாங்கள் லன்ச்க்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னால் இன்றைக்கி எடுக்க முடியல. பட் இந்த வீடியோஸ் இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய வீடியோவில் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எள்ளு பொடி, சீசம் சீடு இருக்கல கருப்பு எள்ளு பொடி. தென் இதை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்ப்கின் பூசணிக்காய் பொரியல். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எள்ளு பொடி வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பம்ப்கின் பொரியல், பூசணிக்காய் பொரியலும் அதே மாதிரி தான், நல்ல ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு இப்போ நல்லா வந்து இந்த சீசனுக்கு கிடைக்குது, சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ எங்களுக்கு லாஸ்ட்டு வந்து கிறிஸ்பியாக கடிச்சிக்கிறதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை. ஸோ இது வந்து நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணல, தவாவில் தான் வந்து ஃப்ரை பண்ணோம். சிம்மில் வச்சு தவாவில் ஃப்ரை பண்ணோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. ஸோ சிம்பிள், ஒரு சின்ன டக்குன்னு செய்கிற மாதிரி தான் ஒரு ரெசிபிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர், தயிர், அதுக்கப்புறம் வந்து ரசம், அவ்வளோதான் லன்ச்சுக்கு. ஸோ இனிமேல் கம்மிங் வீடியோஸ் வர வீடியோஸில் இன்றைக்கி என்ன ஈவினிங் நான் ரெசிபி போகிறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்பீங்க. தென் சைட் பை சைட் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் மாவாட்டிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ஆட்டிகிட்ருக்கு. உளுந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக நல்ல டெக்ஸ்சரில் வந்து உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. உளுந்து எந்த அளவுக்கு நீங்கள் பதமாக ஆட்டுறீங்களோ அப்போ தான் வந்து இட்லி வந்து சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியான இட்லி கிடைக்கும், தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இது மாதிரி உளுந்து நல்லா ஆட்டி வச்சு எடுத்துக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன்னு, அல்ட்ரா கிரைண்டர். ஓகே, வீடியோக்குள்ள சட்டியில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. பாசிப்பருப்பு வந்து இப்போ லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம், நம்ம அதிகமாக வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா அந்த உங்களுக்கு வாசம் வரும் அந்த பதத்துக்கு வறுத்தெடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாயசத்துக்கு வந்து வறுத்து போடும் போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ சைட் பை சைடு வந்து என்ன பண்ணலாம்னா வெள்ளத்தையும் காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வெள்ளம் ஒரு கப்புக்கு 1/2 கப் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ண போகிறோம், அதனால் 1 கப்புக்கு 1/2 கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க. வெள்ளம் இப்போ வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கை வெள்ளம் வருது, வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையிடும். இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்து வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ குக்கரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பருப்பு வந்து நல்லா வேகணும், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு வேகட்டும். இப்போ வந்து குக்கர் போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் வரட்டும், நல்லா பருப்பு குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால வந்து வேகட்டும். இப்போ பாருங்க வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு 10 சக்கரை 10 இனிப்பு கம்மியாக இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மடி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு நம்ம கரைய வச்சு போடுறோம்னா ஈஸியாக மெல்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் மண் தூசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம், அதனால அது மாதிரி போட்டுக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறோம்.
பாச்சை அதெல்லாம் வறுத்துட்டுக்கலாம். இதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வறுக்கிறதுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுபடட்டும், திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி திராட்சை வறுத்தெடுத்தாச்சு. இது தண்ணி எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா தேங்காய் வறுக்க போகிறோம், அதனால் வந்து பாருங்க. இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணியிருக்கு, குட்டி குட்டியாக சன்ன சன்னமாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு கிரன்ச்சினஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வறுபட்டு வரணும், நல்ல மாதிரி ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஹையில் வச்சு வறுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப டார்க்காக போயிடும், அதனால் சிம்மில் வச்சு வறுத்தா தான் நல்லா கலர் சூப்பராக வரும். ஸோ பாருங்க நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மூணு விசில் தான் விட்டேன், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வேகட்டும், இது எல்லாத்தையும் ஒருத்துக்கு ஆட் பண்ணி நம்ம கொதி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உரி நல்லா வந்து உருக்கி வச்ச வெள்ளத்தை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன தூசு மண் பாருங்க, பார்த்தாவே தெரியும் கருப்பு கருப்பாக ஏதாச்சும் தூசு மண் எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா மறுபடியும் கூட உங்களுக்கு சக்கரை இனிப்பு பத்தலை அப்படிங்கும் போது மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம், வெள்ளத்தை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இங்கேயும் ஃப்ரைட் ரைஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, தேங்காய் வந்து ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சைட் பை சைடு வந்து வேலை பண்ணிட்டே அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா கலரி விட்டுட்டு பால் ஊற்றி நல்லா நம்ம வேக விடலாம். இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம், பால் வந்து ஒரு கப் பாலாட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் ஆட் பண்ணோம்னா இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுனாலும் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பால் ஆட் பண்ணால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பால் நம்ம நார்மல் மாட்டு பால் ஆட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் மாட்டு பால் ஆட் பண்ணிடுறேன். இது வறுபட்டுருச்சு, ஓகே. ஸோ இதுவும் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட தேவையில்லை, இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா ரோஸ்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இதுக்கு அந்த கிரன்ச்சினஸ் கொடுக்குறதே இந்த டேஸ்ட்டு தான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க, சூப்பராக வறுபட்டுருச்சு. நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த நெய்யோட எல்லாத்தையுமே விட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் அவ்வளோதான், பாயசம் ரெடி. சூப்பராக நல்லா வாசமாக நல்லாயிருக்கு, பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தலை தலை தலைன்னு சூப்பராக பாயசம் ரெடி. இதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா அப்பளம் வந்து பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு காம்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேரள சைடில் வந்து இது மாதிரி சாப்பிடுவாங்க, பாயசத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நானும் இன்னைக்கு ட்ரை பண்ணி போகிறேன் எப்படின்ட்டு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அழகா பொரிச்சாச்சு. இப்ப பாயசத்தோட நம்ம அப்பளம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட போறோம். அப்பளம், பாயாசம், கொஞ்சமாக பழம், இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நான் வந்து எப்பவுமே பாயசம் மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோம். ஸோ இது வந்து கேரளாவில் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இதோட சேர்த்து எப்பவுமே நம்ம ரெகுலராக செய்கிற பருப்பு பாயாசம், அதோட சேர்த்து அப்பளம் பழம் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது, இவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பூம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பூம்பழம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பஞ்சாமிரதம் அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பூம்பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதில் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன புளிப்பு அந்த இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நிஜமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ரெசிபிஸ் அப்கமிங் வீடியோஸில் நிறைய வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போய் பிளாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பிளாக்ஸ் எடுத்துனா அதை அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர், பாய்.